வணக்கம் மக்களே, நான் தான் ராகுல். இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பரபரப்பாக கர்நாடகாவில் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? ஸ்டேட் எலெக்ஷன் கர்நாடகாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேட் எலெக்ஷன்னா சிஎம்க்கான எலெக்ஷன். கரெக்டாக சிஎம் எப்படி செலக்ட் ஆகிறாரு, அதுக்கப்புறம் எம்எல்ஏஸ் எப்படி செலக்ட் ஆகிறாங்க, சிஎம் ஆகிறதுக்கு என்ன வந்து குவாலிஃபிகேஷன் வேணும், இதெல்லாம் இன்டெப்த்தாக பார்க்குறதுக்கு வீடியோ கோர்ஸ் இருக்குது. அந்த கிளாஸஸ் போட்டாச்சு, பார்க்குறவங்க அதை பார்த்துக்கலாம், வாங்காதவங்க அதை வாங்கிடுங்க. சரி, ஓகே. சிஎம் யார் ஆகலாம்னா, யார் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கிறாங்களோ அவங்க சிஎம் ஆகலாம். எம்எல்ஏ இல்லாமையும் சிஎம் ஆகலாம். எப்படி, ஹவு இட் இஸ் பாசிபிள்னு கேட்டிங்கன்னா, அவங்க சிஎம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் அவங்க நின்று எம்எல்ஏவாக ஆகணும். இதுதான் ஒரு ரூல். சரி, இதை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல. காங்கிரஸ் வந்து அங்கே ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 70% ரிசர்வேஷன். 70% ரிசர்வேஷன்ன்றது ஹியூஜ் நம்பர். அவளை கொடுக்கலாமா அப்படின்னா, சட்டப்படி 50% தான் ரிசர்வேஷன் இருக்கணும். எப்படி 50% தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும். ஆனால் தமிழ்நாட்டிலேயே மோர் தென் 50% ரிசர்வேஷன் இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது. அது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஷெட்யூல் 9 உள்ள வருது. ஷெட்யூல்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், யூடியூப்லேயே வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ கோர்ஸ்லேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 4 ஆட் பண்ணாங்க. இப்போ டோட்டலாக 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. அதாவது எந்த ஷெட்யூல்லாம் 9th, ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 9th ஷெட்யூல் கீழே வருதோ அதெல்லாம் கோர்ட் பார்வையிலிருந்து விலகிடும். அதாவது எந்த ஒரு ஸ்டேட்லாம் ஆர் கவர்மெண்ட்லாலாம் ஷெட்யூல் 9 கீழே வருதோ அதெல்லாம் வந்து கோர்ட்டோட பார்வையிலிருந்து தப்பிடும். கோர்ட் அதுக்கு எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்க முடியாது, ஷெட்யூல் 9 கீழே இருந்துச்சுன்னா. அப்போது பாஸ்டில் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் அதிகப்படுத்தணும்னு முடிவு பண்ணி அதிகப்படுத்தி அதை கொண்டு வந்து 9th ஷெட்யூல் கீழே வச்சிட்டாங்க. 9th ஷெட்யூல் கீழே வச்சா என்ன ஆகும், சட்டப்படி அதில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது, கோர்ட்டோட ரிவ்யூ கீழே அது வராது. அப்போது இது எந்த ஒரு சேலஞ்சும் பண்ண முடியாமல் இவ்வளோ நாளாக நடைமுறையில் இது இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் தான் முத முறையாக மோர் தென் 50% மேலே ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. ஓவராலாக நான் சொல்கிறேன், ஓவராலாக ரிசர்வேஷன்லேயே ஹாரிசான்டல் ரிசர்வேஷன், வெர்டிகல் ரிசர்வேஷன், நிறைய டைப்ஸ் இருக்குது. அவ்வளோ டீப்பாக நம்ம இன்றைக்கி போக போகிறது இல்லை. இந்த வீடியோ எதுக்குன்னா, ஷெட்யூல் 9 பற்றி, மொத்தம் எவ்வளோ ஷெட்யூல்ஸ் இருக்குது, ஷெட்யூல் 9னா என்ன, அதே மாதிரி ரிசர்வேஷன் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ், சிஎம் எப்படி எலெக்ட் ஆகுறாங்க, சிஎம்க்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்ன, ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25, ஏஜி 25 ஆகிருக்கணும், அதுதான் ஒரு குவாலிஃபிகேஷன். சரிங்களா? ஆனால் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் எம்எல்ஏ ஆகாமையும் சிஎம் ஆக முடியும். அடுத்த 6 மாதத்துக்குள்ளே அவர் நின்று அந்த இடத்துல எம்எல்ஏவாக ஆகணும், அவ்வளோதான், இவ்வளோ தான் விஷயம். சரிங்களா? சரி மக்களே, இதை சொல்லணும்னு தான் நினச்சேன். ஏன்னா ரீசெண்டாக நியூஸ் பார்க்கும்போது 70% ரிசர்வேஷன் சொல்லும்போது ரொம்ப வந்து ஒரு ஹியூஜ் நம்பராக தோணுச்சு. எலெக்ஷனில் யாருன்னா ஜெயிக்கலாம், ஆனால் 70%ன்றது ஒரு ஹியூஜ் நம்பர். அது கொடுத்தா ஜென்ரலில் கண்டிப்பாக அடி வாங்கும். அது நம்மளை மாதிரி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு, ஜென்ரலில் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கான கஷ்டங்கள் நிறைய இருக்குது, அவங்களுக்கு அது புரியும். ரிசர்வேஷன் நல்லதாக கெட்டதான்றது இந்த வீடியோ கிடையாது. சரிங்களா? ரிசர்வேஷன் வேணும்னா ஒரு பர்சன்டேஜ் அந்த லிமிட்லேயே மெயின்டைன் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா ஆர்மி அந்த மாதிரி நேவிலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிசர்வேஷனும் கிடையாது, அதெல்லாம் ஓப்பன் தான். ஸோ எல்லாத்துலேயும் ஓப்பன் வர்றதும் நியாயம் கிடையாது, எல்லாத்துலேயும் ரிசர்வேஷன் வர்றதும் நியாயம் கிடையாது. இது என்னோட கருத்து கிடையாது. என்னென்னா, இது கரெக்டாக தப்பாக பேசுகிறத தாண்டி இருக்கிற ஃபேக்டை நான் அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 9th ஷெட்யூல் கீழே வந்துருச்சுன்னா அது கோர்ட்டோட ரிவ்யூவில் இருக்காது, அதாவது கோர்ட்டோட பார்வையில் அது மறைக்கப்படும். சரிங்களா? கோர்ட் வந்து அதுக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும், இது சட்டப்படி செல்லும் செல்லாதுன்னு எதுவுமே கோர்ட்டால் சொல்ல முடியாது. சரிங்களா? ஓகே மக்களே, நன்றி, வணக்கம், பாய் 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 பாய். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எஸ்எஸ்எல்ஐ வீடியோ கோர்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்காத வாங்கிக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ கோர்ஸ் பக்காவாக இருக்கும். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஆல் டிக்கெட் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி சிஜிஎல் 2023 நோட்டிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் முடிய போகுது, அப்ளை பண்ணுங்கள். 2023க்கான எக்ஸாம் வந்து பக்காவாக இருக்குது. அடுத்து சிஹெச்எஸ்எல் வரும், அடுத்து எம்டிஎஸும் வரும், 2023க்கான எம்டிஎஸ் வரும். ஃப்ளோலே இருங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். பி பாசிட்டிவ். உங்களை வந்து இப்போது ஏளனமாக பார்க்குறவங்க, ஏளனமாக
நினைக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபீல் பண்ணும்படி நீங்கள் வருவீங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் எப்பவுமே பாசிட்டிவாக இருங்க, ஒரு பாசிட்டிவ் வைபோடையே இருங்க, பார்த்துக்கலாம், சரிங்களா மக்களே? நன்றி, வணக்கம், பாய் 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 பாய்.